இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 minute ஒன்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இல்லை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எஸ்எம்எஸ் எல்லா விஷயத்தையும் உங்கள் பிசி லேப்டாப்பில் அப்படியே மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரோம் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வெப் ஸ்டோரில் புஷ் புல்லட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட pushbullet.com போயிட்டு சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல என்ன மெயில் ஐடியில சைன் இன் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியில இங்க சைன் இன் பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறம் இவங்க சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிவைசஸ்ல வந்து போனீங்கன்னா நம்மளோட மொபைல் நேம் இருக்கும். அங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு டைரக்டா உங்க லேப்டாப் பிசில இருந்து ஃபைலோ இல்ல மெசேஜோ எது வேணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஒரு போட்டோ சென்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மொபைல்ல வயர்லெஸ்ஸா எனக்கு அது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஈஸியா நீங்க உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம ரிமோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம மொபைலில் கிளிக் பண்ணுறப்ப நம்ம மொபைலில் என்னென்ன ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ரிமோட்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். லேப்டாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை மொபைலுக்கு ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ உங்கள் மொபைல் லாக்கில் வச்சுருந்தாலும் நீங்கள் உங்கள் பிசி லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கப்ப டைரெக்டாக அந்த பிசிலே அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி பார்த்த ஆப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 7 செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.